தர்மத்தின் வித்தாக மனிதகுல மீட்பாக தர்மத்தின் காப்பாக இயற்கையின் கருணை வடிவாக விளங்கி முருகப்பெருமான் அருள் மூல சக்தியாக அவதாரம் செய்து ஓங்காரமும் ஒளியும் ஒருங்கே இணைந்து ஒப்பற்ற குருவாக நம்மை காத்து நடத்தும் அரங்கர் பெருமானின் திருவடியை வீழ்ந்து வணங்கி கோபூஜை பற்றி விளக்கும் இப்பதிவை பார்த்து கேட்டு பயனுற அன்போடு வேண்டுகிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. பசுவை வணங்கும் கோபூஜை பற்றி மற்றும் அதன் பயன்கள் பற்றி விளக்குவதே இந்த பதிவாகும். மனித இனத்திற்கு கிடைத்திட்ட ஒப்பற்ற வரம் பசுவாகும். இயற்கை அன்னை பசுவாக காமதேனு கற்பக விருட்சமாக இருந்து அருள் செய்கிறாள் என பெருமைப்பட பதிப்பித்திருக்கிறார்கள். பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும். பசுவை தெய்வமாக போற்றுவதற்கு பசுக்குரு வாயுற வாயுறனா ஒரு புல் ஒரு பிடிச்ச புல்லு கூடுனார். நோக்கம் தாய்ப்பால் இல்லா குழந்தைகளை காப்பாற்றி ரட்சிப்பது பசும்பாலாகும். ஆகவே பசு யாவருக்குமாம் பசுக்குரு வாயுரை. பசு மாடுக்கு ஒரு பிடிச்ச புல்லு கூடுனார். அப்புறம் லுகுவ ரொம்ப லேசா இறைவனை வணங்குவதற்கு ஒரு பச்சிலை போதும் என்றார். உண்ணும்போது சாப்பிடும்போது இப்படி உணவு குடி என்றார். பசுவுக்கு ஒரு வாயு பசுவுக்கு ஒரு பிடிச்ச புடி புல்லு கொடுனார். அதுக்காக எல்லா பசுவும் பிடிச்சி கொடுக்கறல. பசுவை தெய்வமாக போற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் சொன்னார். அப்ப தெய்வ பசுவை காப்பதே பசுவை காத்து காக்க வேண்டும். அதுக்கு தீனி கொடுக்க வேண்டும். பால் கன்றுக்கு பால் ஊட்டி வளர்க்க வேண்டும். பசு நமக்கு தெய்வம் என்று நினைப்பது அதுவே ஒரு அறமட்டம். அதான் தர்மம். உலகம் தோன்றிய நாள் முதலாக இந்த ஏற்பாடு இயற்கை அமைத்திருக்கிறது என்பதில் ஐயமே இல்லை. ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் எப்படி பேதம் பார்ப்பதில்லையோ அவ்வாறே இந்த பசு எனும் இயற்கை அன்னை அனைத்து தரப்பினருக்கும் தாயாயிருந்து அமுது அளிக்கிறாள். இவ்வளவோ பசுவின் பெருமை இல்லை இல்லை. குருநாதர் சொல்கிறார், பசுவாதான் சவத்து கோதது பசுவா இல்லையதால் யாரவாழ் இல்லை. ஞானிகள் உருவாக பசும்பாலின் பங்கு இணையற்றது. இதற்கு ஒரு மாற்று என்று எதுவும் இல்லை. பசுவின் பால் ஞானியின் அடிப்படை தேவை. பாசி பச்சரிசி பாசி பசும்பால் பசும்பால் பாசிப்பருப்பு நெய் இது ஞான தேகத்திற்கு வித்து. கருணையின் விளக்கமாக விளங்கும் ஞானி தனது தவத்திற்கு அணு அளவு பயன்பட்ட எந்த ஒன்றையும் நன்றியோடு வாழ்த்தி வரமீந்து காப்பாரல்லவா. அப்படி இருக்கும்போது தவத்தின் முழுமைக்கு உதவிட்ட பசுவுக்கு எத்தகைய உயர்ந்த பிரதி உபகாரம் செய்ய எண்ணுவார்கள்? இங்கே நாம் கருத வேண்டியது, பசுவிற்கு ஒப்பற்ற உபகாரம் செய்ய எண்ணும் ஒரு ஞானியின் சிந்தை குளிரும்படி நாம் அந்த பசுவிற்கு செய்யும் தானமும் அதை பராமரித்து காத்து செய்யும் பூஜையும் ஞானியின் சிந்தையில் நம்மை நன்றியோடு நினைவுகூறச் செய்யும் அல்லவா. போதுமே இது ஒன்றே ஞானியின் அருள் பார்வை நம் மீது படுவதற்கு. அதன் பலனை பட்டியலிடவும் முடியுமோ? ஞானிகளின் தவத்திற்கு தலையாய உணவாக கருதுவது பசும்பால் என்னும் அமிர்தமாகும். ஆகவே மனிதன் தோன்றிய நாள் முதல் தாயாயிருந்து அவனையும் அவன் குழந்தையையும் போஷித்து வந்திருப்பது பசு எனும் இயற்கை எண்ணெய் தான். சைவர்களுக்கு ஆதாரம் இதற்கு மாற்று என ஒன்றும் இல்லை. முத்தாய்ப்பாக ஞானிகளின் தவத்திற்கு பசும்பால் தான் ஞான தேகமாக பரிணமிக்கின்றது. அதனால்தான் ஒப்பற்ற நம் குருமகான் கோபூஜை செய்ய பணித்திருக்கிறார்கள். புயர்வற்ற இந்த கோபூஜை குமரகிரியில் செய்வதன் சிறப்பு என்ன? ஒரு பசுவிற்கு தரும் உணவு நூறு மானுடர்களுக்கு தரும் அன்னதானத்திற்கு சமம், அதற்கும் மேல். நிகழ்காலத்தில் முருகப்பெருமான் அவதாரம், கலியுக மீட்பாளர், கருணை கடல், அரங்கர் பெருமானுக்கு அமுது கொடுக்கும் பசு அன்னையாக காமதேனுவாக குமரகிரி கோசாலையில் இருக்க அதற்கு தரும் தர்மம் கால எல்லையை கடந்து நம்மை காப்பாற்றும் அல்லவா. கணக்கற்ற புண்ணியத்தை அள்ளி நம் தலைமுறைக்கும் அருள் பேற்றை பெற வாய்ப்பாக அமையும் அல்லவா. ஆகவே கோபூஜை செய்து கோடி யுகம் தானம் தவம் செய்து பெற பெறுவதை விட அதிக புண்ணியத்தை பெற்று பயனடைய அன்போடு வேண்டுகிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று கோபூஜை செய்து பசுமாட்டிற்கு உணவு வழங்கவும் அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு பிரசாதம் வழங்கவும் ஐயா ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வகையில் இன்று கோபூஜை வெள்ளிக்கிழமை தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிக அளவில் அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஐயாவிடம் இது மாதிரி
அன்பர்கள் நிறைய பேர் கோபூஜை செய்வதற்கு விரும்புகிறார்கள் என்று சொல்லும்போது, ஐயா தடையே இல்லைப்பா, வருடம் பூராவும் கோபூஜை செய்யுங்கள். எத்தகைய சூழ்நிலையிலும் அருள் பாலிக்கக்கூடிய ஞான பண்டிதன் உங்களுக்கு அருளாசி வழங்குவார். 365 நாட்களும் கோபூஜை செய்ய உங்களுக்கு ஆசி இருக்கின்றது, அற்புதமாக செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய இல்ல வைபவங்களிலும் வைபவ நாட்களிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆண்டு நிறைவு நாள் என்று எந்த ஒரு நினைவு நாளும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் நாட்களிலெல்லாம் கோபூஜை செய்து ஞானிகளுடைய அருளாசியை பெறும்படி அன்போடு வேண்டுகிறோம். ஓம் அரங்கா.